பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, யாராவது வருவாங்களா கோவிட் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துப்பாங்களா அப்படின்னு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வேர் நோ க்யூ, பட் நவ் வெரி லாங் க்யூ, பட் நோ. திஸ் இஸ் ரியலி அன்ஃபார்ச்சுனேட். ஏன்னா ஒரு ஃபியூ, எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 or 2 months வந்து வித்தவுட் எனி பீப்புள் கம்மிங் டு த சென்டர்ஸ், வேக்சின்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா. ஒரு 5 பேர் 6 பேர், இப்ப நான்லாம் போகும்போது 5 பேர் வந்தாதான் எங்களால இந்த கேஸ் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தே மேட் அஸ் டு வெயிட். ஓபன் பண்ணனா அது ஸ்டோர் பண்றது பெரிய ஒரு ப்ரொசீஜர். அந்த ஃபெசிலிட்டி எங்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ல கிடையாது, அதனால வி வெயிட்டட் ஃபார் டு கேதர் பீப்புள். கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி எத்தனை மாசம் ஆச்சு, ஏன் இர்ரெஸ்பான்சிபிளா நம்ம எல்லாம் இருந்தோம்னு தெரியல. வேக்சின்ஸ் அந்த உரிய நேரத்துல போட்டிருக்கணும், ஏன் நான் ஃபர்ஸ்ட் போடணும்? நிறைய பேர் போட்டுட்டோம், என் ஊர்ல பக்கத்து வீட்டுல போட்டுட்டோம், ரிலேட்டிவ் போட்டுட்டோம், என் வீட்டுல போட்டுட்டோம், அந்த மாதிரி எல்லாரும் அவங்க போட்டுட்டோம் அவங்க போட்டுட்டோம், இன்னும் 1 month ஆகட்டும், எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்ல, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்படி இருக்கிற ஒரு சுயநலனாலதான் இப்ப இன்னைக்கு இந்த ஒரு சிச்சுவேஷன். இன் அடிஷன் டு தட், நிறைய ரூமர்ஸ் வேற, அவர் இறந்துட்டாரு, இவரு இறந்துட்டாரு வேக்சின் போட்டு. இதுவரையும் வேக்சின் போட்டு ஒருத்தருமே இறந்துதா, எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது, வேக்சின் போட்டு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. அப்கோர்ஸ் 1 or 2 days லைட் ஃபீவர் இல்ல கோல்டு இருந்திருக்கலாம், அது எல்லாருக்கும் கிடையாது. சின்ன ஒரு பெயின் இருந்திருக்கும், அது எந்த இன்ஜெக்ஷன் போட்டாலும் நமக்கு வர பெயின் தான். இனிமேலாவது வேக்சின் போட்ட தயங்காம கண்டிப்பா வேக்சின் ஷாட்காக பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி தயவு செய்து போய் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டோஸ் வேக்சின் போட்டுக்கோங்க. இப்ப 18 to 45 ஏஜ் குரூப்க்கு வேக்சின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வெரி லாங் கியூ ஃப்ரம் மார்னிங் வெயிட்டிங். பட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, 45 and above வந்து நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டு செகண்ட் டோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேக்சின்ஸ் கிடைக்கல, இன்னும் ஃபர்ஸ்ட் டோஸே போடாம 60+ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க எத்தனை தடவை போயிட்டு வேக்சின் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்திருக்காங்க, நிறைய கியூ இருந்தா அவங்களால ரொம்ப நேரம் நிக்க முடியாது. இதே வந்து வில்லேஜஸ்ல பாத்தீங்கன்னா, காலேஜஸ்ல, ஸ்கூல்ஸ்ல, பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல, இன்னும் நிறைய வில்லேஜஸ்ல கொஞ்சம் ஒரு 100 வீடு இருந்ததுன்னா அங்க ஒரு முகாம் போட்டு வேக்சின் ட்ரைவ் கண்டக்ட் பண்ணி அங்க இருக்க எல்லாருக்குமே வேக்சின் போடுற ஒரு ப்ரொசீஜர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ரியலி ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா சிட்டி லைஃப் இஸ் சோ குட், ஓகே, பட் இந்த மாதிரி தருணங்கள்ல வேக்சினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அந்த மாதிரி சென்டர்ஸ் ஓபன் பண்ணி, அந்த மாதிரி கேம்ப்ஸ் ஓபன் பண்ணி, ஒரு 100 residents இருந்தால், ஒரு 50 residents இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 200 people இருப்பாங்க, 200 doses அங்க வரும், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 nurses இருந்தா போதும். அன்னைக்கு மார்னிங் டு ஈவினிங் வரவங்களுக்கு அது போட்டுட்டா அந்த ஏரியா வில் பி கம்ப்ளீட்டட், வேக்சின் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பா ஏரியா வைஸ் நர்சஸ் அப்பாயிண்ட் பண்ணி, இல்ல பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜெக்ஷன் போட தெரிஞ்ச ப்ராப்பர் இன்ஜெக்ஷன் ட்ரைனிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க அப்பாயிண்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ தட் ரொம்ப சீக்கிரம் எல்லாருமே வேக்சினேட்டடா இருப்பாங்க. ஏன்னா அது ஒண்ணுதான் நம்மள தேர்ட் வேவ்ல இருந்து காப்பாத்தும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. ஸோ லெட்ஸ் ஆல் கோ ஃபார் வேக்சினேஷன். லாங் கியூ இருக்கும், வேற வழி இல்ல, அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வேக்சினுக்கு போய் நம்ம வேக்சின் நம்ம போட்டிருக்கணும். ஸோ வித் திஸ் நோட், திஸ் இஸ் சைமா சைனிங் ஆஃப். ஐ மீட் அகைன் வித் 1 another வீடியோ. Till then, take care and always be happy and keep smiling. SMS, soap, mask and social distancing. Do not forget this. Thank you. Bye.